பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்கே வேணாம் அங்கே வேணும் இங்கே வரமாட்டோம் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு கேட்டு வாங்கினாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் சரிங்க வந்துருங்க நீங்கள் வேர்ல்டு கப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஹைதராபாத்தில் விக்கெட்டு செம்ம விக்கெட்டு, நெதர்லாண்ட்ஸு என்ன நெதர்லாண்ட்ஸு சின்ன டீம்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு இங்கே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து எனக்கு கொத்து குத்துன்னு கொத்தலாம். இப்போ நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக ஃபேண்டஸியில் ஒத்துக்ஷன் இருக்குது. எந்த ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீடியோ இருக்குது, ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்குது, ரீவென் வீடியோஸ் இருக்குது, கிரிக்கெட் கதைகள் இருக்குது, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால் என்கிட்டேருந்து இதெல்லாம் இருக்குது, பட் உங்ககிட்ட இருந்து என்ன இருக்குது? எனக்கு ஆதரவு, லைக், கமெண்ட், ஷேர் இதுதான் எனக்கு தேவை. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஏரியாக்குள்ளே வாங்க. ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது எங்கள் ஏரியா உள்ள வராத ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 ஹைதராபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி செலிப்ரேஷன். ஆக்சுவலி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணவும் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் மழை கிடையாது. ஒன்று, டாஸ் வின் பண்ணால் பாபர் அசம் டெஃபினட்டாக பேட்டிங் தான் எடுப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பேட்டர்ஸில் கொஞ்சம் லைட்டாக எழுந்து வரத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் உதவிகரமாக இருக்குங்கிறதுனால அவர் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாரும் நான் பிலீவ் பண்ணுறேன். நெதர்லாண்ட்ஸில் கேப்டன் ஸ்காட் எட்வர்ட்ஸ் இப்படி யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம ஆல் அவுட் ஆகிறதோட நம்ம கொஞ்சம் நம்ம வந்து அவங்களை பேட் பண்ண விட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம். பேட்டிங் பேரடைஸ் தான், இங்கே தான் கில்லு 200 அடித்தார் இந்த வருஷம். பிரேஸ்வல் வந்து 150 அடித்தாரா 140 அடித்தார், சேஸ் பண்ணிட்டு போனார் ஒரு 350 ரன் கிட்டத்தட்ட அடிக்கும் போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் பேரடைஸ் பட் இந்த ஹார்டு கண்டிஷனில் டெஃபினட்டாக ஒரு ஷகின் ஷாஃப்லி ஹாரிஸ் ரஃபால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அதாவது பஸ்டி லீடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகன் மேண்டிக், இவங்களெல்லாம் எதையாகவும் எதுவும் பண்ண முடியும். ஏன்னா இவங்களை பவுலிங்லாம் பார்த்துருக்குறோம் T20 World Cup. பட் பேசுவோம், பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். பிளேயிங் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே குழப்பம் ரொம்ப வேணாம். மேலே டாப் ஆர்டரில் வந்து அப்துல்லா ஷஃபீக்கா இல்லைனா வந்து ஃபகர் ஜமானோ அங்கே ஒரு குழப்பம் மட்டும் தான் இருக்கும். ஃபகர் ஜமான் இந்த ப்ராசஸில் ரொம்ப வருஷம் இருந்தார், ஃபெயில் ஆனாலும் கொடுத்து பார்ப்போம் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட. இது ஒரு கம்பேக்கான ஒரு போட்டியாக இருந்துச்சுன்னா த்ரூ அவுட்டாக அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமேங்கிறதுனால ஃபகர் ஜமானுக்கு கொடுப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம கீழே எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, பட் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும், ரெண்டு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று அசர் அலியா வசீம் ஜூனியரா அப்படிங்கும்போது ஷகின் ஷாஃப்ரிடி ஹாரிஸ்ரா வசீம் ஜூனியர் நல்லா போட்டிருக்கிறாருங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் வசீம் ஜூனியருக்கு கொடுப்பாங்க. அசர் அலி வந்து விக்கெட் டேக்கர், பட் ஆனால் அவர் பாலம் கொஞ்சம் அடிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. மேபி தெரில, எனக்கு தெரியல. நான் வசீம் ஜூனியரை பிக் பண்ணுவேன், கொஞ்சம் பேஸ் வேணுங்கிறதுனால செமி நியூ பாலில் போடுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். நவாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தேவைப்பட்ட ஒரு வேலை இஃப்திகர் இருக்கும்போது, அண்ட் பக்கம் வந்து ஆகலி சர்மன் ஆஃப் ஸ்பின், அதை தாண்டி ஒரு லெக் ஸ்பின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நவாஸ். ஸோ போய் பார்க்கலாம், பேட்டிங் டெப்த் வேறு கிடைக்குங்கிறதுனால. ஸோ எப்படிப்பட்ட பிளேயிங் லெவன்னா நான் நவாஸை பிக் பண்ணுவேன், வசீம் ஜூனியரை பிக் பண்ணுவேன், சகின் ஷாஃப்ரிடி ரஃப், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் நம்புறேன். நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க குவாலிஃபயர்ஸ்லேருந்து ஒரு டீம் ஆக்கிட்டு வந்தாங்க, வேண்டர்மேல் அவங்க சேர்க்கறதுக்காக மேபி யாராவது ஒருத்தவங்க காலையில் கை வைப்பாங்க. அப்போ லாயல் இல்லைங்கிறதுனால கீழே வந்து பாரே தட்டு கீழே போயிட்டு ரியான் கெல்வின் மேலே வந்துட்டு, ஸோ அதுக்கு மேலே வேண்டர்மேல் வந்து ஒன்று ஸ்காட் எட்வர்ட்ஸுக்கு கீழே, ஒன்று சகிப் அவருக்கு கீழே, அவருக்கு மேலே ஒன்று ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இருக்கக்கூடிய பிளேயிங் லெவன் தான் விக்ரமத் சிங், மேக்ஸோட விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்லி, பஸ்லி டிடி, தேஜா நுனு மன்னாரு, அதுக்கப்புறம் ஸ்காட் எட்வர்ட்ஸ். ஸோ யூஸ்வல் பிளேயிங் லெவன் தான் அவங்களோட பெஸ்ட்டு ஸ்குவாட், பெஸ்ட் லெவன் இது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீக்ரன் ஆக்ரமன்லாம் உட்கார வைக்க வேண்டிய நிலைமை, ஆக்ரமன்லாம் இப்போ டொமஸ்டிக்கில் கவுட்டியில் நிறைய ஆடி இருக்கவர் உட்கார வைக்க வேண்டிய நிலைமை தான் அவங்க இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவன் இது தான். இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து நேருக்கு நேர் எப்படி பார்த்தாலுங்க ஷகின் ஷாஃப்ரிடி தாண்டி ஒரு நேரிஸ் தாண்டி ஒரு சதாப்பன் இது மாதிரி என்னோட ஒரு அசோசியேட் நேஷன்ஸ்க்காக ஏற்ற நல்லா பண்ணுவார் பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி. ஸோ அவரால் தப்பிக்க முடியாது. பட் இதில் இருக்கக்கூடிய இப்போ நான் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் சிங், மேக்ஸ் ராபர்ட் அக்ரஸிவாக ஆடக்கூடியவங்க, இந்த பக்கம் தேஜா நிருமன்னாரு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடித்தவர், பஸ்லி லீடி வேன் பிக், ஸோ பஸ்லி லீடி 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டீமை ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக பார்க்கும்போது ஆஸ்திரேலியா இவங்க ஒரு தொடர்ச்சி தூக்கி போட்டாங்க, பாகிஸ்தானும் அதே தான் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். இது பாகிஸ்தான் சைடில் நான் வரேன் அப்படின்னா, ஏங்க இப்போ இவர் தாங்க கிரிக்கெட்டோட பாட்ஷா இந்த சப்கான்டினென்ட்ல, இவர் தான் ஓடியில் இப்போ இவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு. ஃபேப் ஃபைவ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பாபர் அசம்க்கு ஒரு இடம் இது இருக்குது. எங்கே இருக்கார் பாபர் அசம்? கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது, அதனால நான் ஒருத்தர் டாப்பில் வச்சிருக்கிறேன். ஃபேப் ஃபோர்லேருந்து இருக்க போனதுக்கு ஃபேப் ஃபைவ்ல பாபர் அசம் தான் இப்போ இருக்கிறாரு. இப்போ ஃபேப் ஃபோர்லேருந்து போனதுக்கப்புறம்
இப்போ இருக்கக்கூடிய பாபர் அசம் தான் ரூல் பண்ணுவாரு அப்படின்னு வந்து பிலீவ் பண்றேன். ரிஸ்வான் ஆல்ரெடி நல்லா பண்ணிருக்கிறாரு, பட் ரிஸ்வான் வந்து ஓடி ஃபார்மேட் ரொம்ப சூப்பரா வருவாரு மிடில் ஓவர்ல, அதை பாக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இஃப்திகா இருக்கும்போது தாகா அலி சல்மான் ஓடி கிரிக்கெட்ல எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். மேல அதாங்க அவங்க பேட்டிங் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, கொஞ்சம் உடஞ்சிருக்கு அந்த காம்பினேஷன். பட் புதுசா இப்ப சேரப்போது புதுசா சேர்ந்த நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஹைதராபாத் ஹெட் பண்ண போறாங்க அப்படிங்கறதும், அண்ட் அடுத்த மேட்சுக்கான ஒரு ஆமப்பாவும் இந்த மேட்ச் இருக்க போகுதுங்கிறதும் வந்து நான் பார்க்க போறேன். பட் டெஃபினட்டா பாகிஸ்தான் வின் பண்ண போறாங்க. பாகிஸ்தான் 54% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது, அண்ட் ஆப்வியஸ்லி 47% தான் நியூசிலாண்ட் நெதர்லாண்ட் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நான் பாக்குறேன். பட் ஏதோ ஒண்ணு இந்த மேட்சை வந்து ஓவரால் 100 ஓவர்ல வந்து ஒரு 70-80 ஓவர் போச்சுனாலே இந்த கிரிக்கெட் ஜெயிச்சு தான் நான் பாக்குறேன். பாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஹைதராபாத் நடக்க போறேன். இந்த வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்சோட ஃபேண்டஸி காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெவன்ல ஷைஜிஷா ஸ்ரீ, ஹாரிஸ் ரஃப், அப்புறம் லோகன் வேன் வீக், அப்புறம் வேண்டர் மூவ் பிக் பண்றேன். பட் இந்த பக்கம் வேண்டர் மூவ் பிக் பண்றதுக்கு பதிலாக நம்ம மேபி வேற யாரா பிக் பண்ணலாமா. வேண்டர் மூவ் ஒரு மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட் இருக்காங்கிறதான அவர் பிக் பண்ணிருக்கிறேன். பஜ்ரி லீரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷதாப்பா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு அசோசியேஷன்ஸ்க்கு நல்லா பண்ணுவாரு, அப்படி ரேட் பண்ணிட்டோமோ. பட் டெஃபினட்டா நல்ல ஆல்ரவுண்டர் தான் பிக் பண்ணிருக்கிறேன். பாபர் அசம் பேட்டிங்ல, இமாமுல் ஹக் விக்கெட் கீப்பிங்ல, ரிஸ்வான், ஸ்காட் எட்வர்ட்ஸ் பிக் பண்ணிருக்கிறேன். ஆனா பஜ்ரிலியை பிக் பண்ணிட்டு வேன் பீக்க பிக் பண்ணல அப்படின்னா நல்லா இருக்காது. பட் இங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லோகன் வேன் பீக்க பிக் பண்ணி பஜ்ரிலியை பிக் பண்ணிருக்கிறேன். அண்ட் இதை தாண்டி எனக்கு வந்து அங்க இருக்கிறவங்க விக்ரமேந்த் சிங் அக்ரெசிவா ஆடக்கூடியவர், மேக்ஸ் ரவுட் ஆடக்கூடியவர், தேஜா நெடுமன்னாரு ஆடக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஆடுறவங்க. ஆனா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணது எப்படி இவங்க ஆடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. ஸோ எனக்கு பேட்டிங்கில் பாருங்களா பாகிஸ்தானில், இப்போ எனக்கு நான் சொல்லிடுறேன், ஓப்பனிங்கே சொல்லிடுறேன், டாஸை வின் பண்ணி பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் நீங்கள் வைஸ் கேப்டனா இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் தயவு செஞ்சு நீங்கள் பாபர் அசம் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பிக் பண்ணிக்கோங்க, ஷகின் ஷாஃப்லி பிக் பண்ணி, ஹாரிஸ் ரஃப், ஷகின் ஷாஃப்லி, ரிஸ்வான், இந்த மூணு பேத்துல யாராவது நீங்கள் ரெண்டு பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பஜ்ரிலியை பிக் பண்ணுவாங்க, வேன் பீக் பிக் பண்ணுவாங்க. சார் 7-4 இல்லைனா 5-6 அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஆனால் நான் கொஞ்சம் 5-6 அப்படிங்கிற மாதிரி சாஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோட டீம் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன், இதனோட டீம் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. அடுத்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளுக்கான ஃபேண்டஸி காம்படிஷன் சேனலில் டெய்லியும் காத்துக்கிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரலையா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்க, என்னோட ஃபேண்டஸி காம்படிஷன் முடிஞ்சு உங்களோட ஃபேண்டஸி டீம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் டீம் இருக்குன்னு சொல்லிட்டேன், ப்ரிவியூ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அண்ட் பார்த்து விடுங்க, பார்த்து விளையாடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. ரீவைல் வீடியோஸ்லாம் ஒன்று நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா, ஜகீர் கான் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், யுவராஜ் சிங் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் 2007 வேர்ல்டு கப் ஃபைனலை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே இருக்குது. அப்புறம் நீயா நான் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நான் வரேன், நானும் பேசியிருக்கிறேன், எந்தளவுக்கு போடுறாங்களான்னு தெரியாது, பட் நான் பேசியிருக்கிறேன், அதை பற்றியும் உங்களுக்கு அப்புறம் நான் பேச போகிறேன். நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் நீயா நானா விஜய் டிவி, ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அக்டோபர் 8ஆம் தேதி. ஓகேங்களா? மேல் விவரங்களுக்கு இன்ஸ்டாவில் கிரிக்கானந்தா, அப்புறம் ட்விட்டர்லேயும் கிரிக்கானந்த் அப்படின்னு அக்கௌண்ட் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். அரங்க நேராச்சு ஃப்ளைட்டுக்கு. ஓகேங்களா? பாய்.